வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகளுடன் உடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், கவனம் பகுதி 6. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் கேட்கலாம் கதை. காலையில் கியூரியஸிடம் விடைபெற்று கொண்டு அவர் புறப்பட்டார். வீட்டுக்கு திரும்பி குளித்து சாப்பிட்டு ஏதோ ரிப்போர்ட்டுகளை படிக்க முனைந்த போது கூட அவர் மீது ஒரு நிழல் படிந்திருந்தது. என்ன அப்படி யோசனை என்று மனைவி கூட கேட்டுவிட்டாள். ஒரு மணி நேரம் வரை அப்படியே உட்கார்ந்திருந்தவர் திடீரென்று எழுந்தார். இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டியாகணும், இல்லாட்டா எனக்கு நிம்மதி வராது என்று நினைத்து கொண்டே வெளியில் புறப்பட்டார். அவரது நண்பரின் நண்பர், ஒரு ஆவி உலக ஆராய்ச்சியாளர், பலராமுடு என்று பெயர். அவரிடம் போய் விஷயத்தை அக்குவேறு ஆணிவேராக பிரித்துவிட வேண்டும் என்று நினைத்தார். நண்பரை அழைத்து கொண்டு பலராமுடுவின் வீட்டுக்கு போன போது அவர் பூஜையில் இருந்தார். பூஜைக்கு பிறகு அவர் எழுந்து வந்து அவர்களுக்கு குங்குமத்தை வழங்கினார். மூவரும் தனி அறைக்கு போனதும் சிங் தனது இரவு அனுபவத்தை விளக்கினார். எல்லா விஷயங்களையும் விரிவாக கூறினார். இன்னும் தமக்கு ஆவி உலகத்தில் நம்பிக்கை விழவில்லை என்றும், தான் ஒரு குழப்பமான மனதுடன் படுக்க சென்றதாலேயே அனுபவம் போன்ற பிரமை ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறினார். நிச்சயம் ஏதாவது மனிதர்கள் என்னை ஏமாற்றி இப்படி ஒரு அனுபவத்தை எனக்கு தந்திருக்க முடியாது, அது ஒரு உறுதியான உண்மை, முற்றிலும் உண்மை என்று தீவிரத்தோடு கூறினார் அவர். பலராமுடு புன்னகை பூத்தார். முதலில் ஒரு முத்தாய்ப்பு வைத்தார் போல ஒரு வாக்கியத்தை சொன்னார். வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களுமே நம் எண்ணங்கள் தான் அன்றி வேறு எதுவும் அல்ல. எண்ணங்கள் தான் வாழ்வு. ஆகவே ஒரு அனுபவம் நம் எண்ணத்தில் நேர்ந்த பிறகு அது நேரவில்லை என்று வேண்டுமென்றே வாதாடுவது சரியல்ல. வேறு உலக ஆவிகள் இந்த உலகத்துடன் அடிக்கடி தொடர்பு கொள்கின்றன என்பதை எத்தனையோ பேர் அனுபவங்களால் கண்டறிந்திருக்கிறோம். அவையெல்லாம் பொய்யல்ல, கடவும் அல்ல. அந்த வேறு உலக ஆவிகளுடன் நாம் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம், பேசவும் செய்யலாம். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்று கூறி முடித்தார் பலராமுடு. சிங் யோசனையில் ஆழ்ந்தார். இறந்து போன எல்லா ஆவிகளுடனும் நாம் பேச முடியுமா என்று கேட்டார் சிங். ஏன் இதை கேட்கிறீர்கள் என்று கேட்டார் பலராம். எனக்கு ஒரு விஷயத்திற்கு தேவைப்படுகிறது என்றார் சிங். இறந்த ஆவிகளுடன் பேச முடியும், ஆனால் எல்லா ஆவிகளும் பூமியின் பக்கத்தில் உலாவுவதில்லை. அவற்றின் பக்குவங்களுக்கு ஏற்ப மேலே உலகங்களுக்கு போய்விடுகின்றன. நம்முடன் பேசும் ஆவிகள் எல்லாம் பூமியின் அருகிலுள்ள ஆவிகளா? ஆமாம். அநேகமாக துர்மரணம் அடைந்த ஆவிகளும் ஆசை நிறைவேறாத ஆவிகளும் பூமியின் அருகில்தான் இருக்கின்றன. அப்படியானால் துர்மரணம் அடைந்த ஆவிகளுடன் பேச முடியும் அல்லவா? நிச்சயம் முடியும். எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க. எனக்கு சில விஷயங்கள்ல துப்பு தொலங்காமல் இருக்குது, எல்லாம் மர்மமா இருக்குது. நீங்க ஒத்துழைச்சா நான் ஒரு காரியம் செய்ய விரும்புகிறேன். என்ன செய்யணும்? மியூசியத்துக்குள்ள ஆவிகள் இருக்கிறது உண்மையானா அது கூட பேசணும். பலராம் புன்னகை புரிந்தார். அதுகிட்ட இருந்து சில உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் துப்பறிவதற்காக ஆவிகளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஏன் கூடாது? உலகத்தில் எத்தனை வித விஞ்ஞான அடிப்படைகளில் துப்பறிய முனைந்திருக்கிறாங்க. கைரேகை, சப்திரேகை என்று எத்தனை வித ஆய்வுகள். நான் ஏன் ஆவி உலகத்தை இதில் பயன்படுத்தக்கூடாது? அது புதுமையாக இருக்கட்டுமே. ஓ, செய்யலாம். ஆனால் இதை வச்சு கோர்ட்டில் நிரூபிக்க முடியுமா? வேண்டாமே, எனக்கு வழி கிடைச்சா போதும். பிறகு ஆதாரபூர்வமான புலன்களை என்னால் சேர்த்துக்க முடியும். வெரி குட், இந்த துறையில் இறங்கி பார்க்கலாம் என்றார் பலராம். மியூசியத்தில் ஆவி அழைக்கும் படலத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது டைரக்டர் கியூரேசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆஹா, இப்படி ஒரு ஆராய்ச்சியில் உண்மைகளை கண்டுபிடித்தால் மிகவும் நல்லதாயிற்று என்றார் கியூரேசன். ஆனால் கியூரேட்டர் சந்திரகுமார் ஆட்சேபனை தெரிவித்தார். அரசாங்கத்தின் அனுமதி பெற வேண்டாமா சார்? மியூசியத்துக்குள்ள மாயமந்திர வேலைகள் எல்லாம் வச்சுக்கலாமா என்று கேட்டார். முதன்முறையாக சிங் கியூரேட்டரை தம் மனதில் குறித்து கொண்டார். அந்த 36 வயது இளைஞர் இதுவரை அதிகமாகவே பேசியதில்லை. கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்வார், தாம் உண்டு தம் வழி உண்டு என்று இருப்பார். சிங் உடனே அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். மிஸ்டர் சந்திரகுமார், உங்களுக்கு ஆவிகள் உலகத்தில் நம்பிக்கை இருக்கா? இருக்கு, ஆனால் அவைகளோடு பேசுறதுங்கிறதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, நறுக்கென்று சந்திரகுமார் பதில் சொன்னார். இது போன்ற அக்கல் பவர்களை நம் சுயநலத்திற்கு உபயோகிக்க கூடாது என்றார் தொடர்ந்து. அது அவரவர் தேவைகளை பொறுத்தது என்றார் சிங். கியூரேசன் கியூரேட்டரை சமாதானப்படுத்தினார். 12 மணிக்கு மேலே தான் ஆவி அழைக்கும் படலத்தை நடத்த பலராம் ஒத்துக்கிட்டு இருக்கார். 8 மணி முதல் நியமங்கள் அனுசரித்து மிக்க ஆச்சாரமுடன் காத்திருந்தார். படலத்தின் போது பலராமும் சிங்கும் மட்டுமே உள்ளே இருப்பதாக ஏற்பாடாச்சு. வாட்ச்மேன், போலீஸ், பாரா எல்லாமே வெளியில் தான் இருக்க வேண்டியது. 12:00 அடித்தது. மியூசியத்தின் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே ஒரு இறுக்கமான இருள்.
வெண்டிலேட்டர் கண்ணாடிகள் வழியே மினுக்கான வெளிச்சம். இருவரும் மெல்ல நடந்து சென்றார்கள். இரவு வேளையில் ஒரு பொருட்காட்சி சாலை ஹாலில் நடப்பது போல ஒரு அனுபவம்தான். விசித்திரமான உருவங்கள் நிழல்களாக அவர்களை பார்த்தன. அவைகளை பார்த்தாலே பூதங்கள் போல தோன்றின. மூன்றாவது அறையை தாண்டி நான்காவது அறைக்குள் வந்துவிட்டார்கள். ஸ்பிரிட்டும் இதர ரசாயன திரவங்களும் கலந்த நெடி. எத்தனையோ இறந்த தோள்கள் அங்கே அழுகி கொண்டிருந்தன. முக்கியமாக எகிப்திய மம்மியிடமிருந்து ஒரு நெடி. எலும்புக்கூடுகள் மண்டை ஓடுகளிலிருந்து வேறு விதமான நெடி. 4000 ஆண்டுகளாய் தங்கள் தோற்றத்தை காத்து வரும் முதுமக்கள் தாழி ஒரு விசித்திரமான நெடியை அடித்துக் கொண்டிருந்தது. இருட்டில் பழக்கப்பட்டவுடன் 1-2 மண்டை ஓடுகள் மழுங்கலாக சிரித்து கொண்டிருப்பது தெரிந்தது. என்ன கோரம்! கேரள கடற்கரையில் கிடைத்த சூனியம் ஒட்டும் மரப்பிரதிமைகள் 2 பயங்கரமாய் நிழல் உருவில் நின்று கொண்டிருந்தன. சிங்குக்கு ஒரு கணம் உடல் பதறியது. பலராமும் அவரும் ஒரு மேஜை முன்னால் உட்கார்ந்தார்கள். அதன் மேல் ஒரு லேசான மரநாற்காலியை வைத்தார்கள். பலராம் ஆவிகளுக்கு பெரிதான கஷ்டங்களை கொடுக்க விரும்பவில்லை. ஆவிகள் எழுதுவதற்கு கஷ்டப்படுகின்றன, நேரமும் எடுக்கின்றன என்பது அவருக்கு தெரியும். ஆகவே ஆமாம் அல்லது இல்லை என்பதற்கு இணங்க ஒரு முறையோ அல்லது 2 முறையோ நாற்காலியின் கால்கள் தட்டி கொள்ள வேண்டும் என்று மனத்தில் ஒரு வரைமுறை வகுத்திருந்தார். உள்ளே ஒரே நிசப்தம். காற்று இல்லாததால் வியர்வை ஆறாக வழிந்தது. பென்சின், ஆல்கஹால், வினைல் அசிட்டேட், லிசால், கார்பன் டெட்ராக்ளோரைட், மென்தால் என்று பல ரசாயனங்களின் நெடி. எலும்புகளையும் தோள்களையும் பாதுகாக்கும் மருந்துகள் இவை. சிங்குக்கு மனம் அடித்து கொண்டது. பலராம் வெகு நாழிகை பிரார்த்தனையில் இருந்தார். கண்களை மூடி ஆவிகளை அழைத்து கொண்டிருந்தார். சமீப காலத்தில் வந்துள்ள ஆவிகளைத்தான் அழைக்க விரும்பினார். அதற்காகவே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். வெகு நேரத்திற்கு பிறகு இருவரும் நாற்காலியை தொட்டார்கள். அது கனத்திருந்தது. பலராமின் உடம்பு நடுங்கியது. சிங், ஆவி வந்துவிட்டது, நான் ஆரம்பிக்கிறேன் என்றார். ஆவியே, நீ இங்கே வந்துவிட்டாயா? சில வினாடிகள் மௌனம். சிங்குக்கு ஒரே ஆவல். அவர் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. காற்றில் அப்போது திடீர் இயக்கம். அதை காது நுண்ணிதாய் உணர முடிகிறது. டக், நாற்காலியின் கால் தூக்கி ஒரு முறை அடித்தது. ஆமாம் என்று அர்த்தம். சிங்குக்கு வியர்வை துளித்தது. அவரது ஒரு கையை பலராம் பற்றி கொண்டார். சிங் அமைதியானார். நீ எத்தனை நாளாக இருக்கிற? 1 வருஷமா? இல்லை, 2 தட்டு. 2 வருஷமா? ஆமாம். இந்த மியூசியம் எல்லைக்குள்ளே இறந்து போனாயா? ஆமாம். நீ கொலை செய்யப்பட்டாயா? ஆமாம். உன்னை கத்தினால குத்தினாங்களா? இல்லை. விஷம் கொடுத்தாங்களா? இல்லை. உன் கழுத்தை நெரிச்சாங்களா? ஆவி எந்த குறியும் கொடுக்கல. உன் பேர் என்ன? பானுமத்தியா? இல்லை. காவேரியா? இல்லை. மங்களாவா? இல்லை. சிங் திடுக்கிட்டார். இது யாருடைய ஆவியாக இருக்கும்? குறிப்பிட்ட பெண்களை தவிர வேறு பெண்கள் இங்கே கொலை செய்யப்பட்டார்களா? உன் பெயர் என்ன? முதல் எழுத்து ஏவில் ஆரம்பிக்குமா? இல்லை. பியில்? இல்லை. மற்ற எழுத்துக்களை சொல்லிக்கொண்டே போக ஆர் என்ற எழுத்துக்கு ஆமாம் என்று வயது. உன் வயது 14? இல்லை. 15? இல்லை. 16 ஆமாம் என்றது. உன்னை கொன்றது யார்? கியூரேசனா? இல்லை. ராகவலுவா? இல்லை. சந்திரகுமாரா? பதில் இல்லை. சரி, நீ போகலாம். இதற்கே அரை மணி நேரம் ஓடிவிட்டது. அதன் பிறகு மற்றொரு ஆவி பேச வந்தது. பெயர் காவேரி தானே என்று கேட்டதும் ஆமாம் என்றது. சொன்ன விவரங்கள். நான் கொலை செய்யப்பட்டேன். செய்தவர் பதிலில்லை. செய்த வழி பதிலில்லை. நான் கெடுக்கப்பட்டேன். அடுத்த ஆவி பானுமதியின் காதலன் என்றது. அப்படி சொல்ல வைப்பதற்குள் பலராமுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. சொன்ன விவரங்கள். கொலையுண்டேன். கொலை செய்த வழி பதிலில்லை. கொலை செய்தவர் பெயர் தெரியாது. மியூசியத்தில் தான் வேலை செய்கிறார். காதலன் போன பிறகு பானுமதி அழைத்தார் பலராம். ஆவி எதுவும் வரவில்லை. ஆச்சரியமாக இருந்தது. பிறகு மங்களாவை அழைத்தார். அதற்கும் எந்த ஆவியும் வரவில்லை. பலராமுக்கு திகைப்பாக இருந்தது. யோசனையில் இருந்துவிட்டு பானுமதியின் காதலனை மீண்டும் கூப்பிட்டார். ஆவி வந்தது. பானுமதியும் மங்களாவும் இங்கே இருக்கிறார்களா? ஆமாம். அவர்கள் வர விருப்பமில்லையா? ஆமாம். சோகத்தில் இருக்கிறார்களா? ஆமாம். அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டார்களா? ஆமாம். கொன்றவர் யார்? நாற்காலி பட பட என்று அடித்தது. முறையான பெயர் எதுவும் தெரியவில்லை. கடைசி கேள்வி முடியும் முன் பொழுது புலர்ந்துவிட்டது. சிங்கும் பலராமும் எழுந்தார்கள். தடுமாற்றத்துடன் வெளியே வந்தார்கள். ஆவலுடன் வெளியில் கியூரேசன் காத்திருந்தார். என்ன சார், என்ன செய்தி வந்துச்சு என்று பரபரப்புடன் கேட்டார். சிங் ஒரு கவனம் மௌனமாக இருந்தார். பிறகு ஒன்றும் பிரயோஜனமில்லை என்று கூறி உதட்டை பிதுக்கினார். ஏன் சார், ஆவி வரலையா என்றார் கியூரேசன் மீண்டும். வரவே இல்லை சார். ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அது வெறும் எலி சத்தம்தான். ஆவியாவது உலகமாவது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் சிங். தூரத்திலிருந்து அப்போது கியூரேட்டர் சந்திரகுமார் கையில் டூத் பிரஷை வைத்து கொண்டு கவனித்து பார்ப்பது நன்றாக தெரிந்தது. அன்று முழுவதும் அலுவலகத்தில் சிங்குக்கு அதே சிந்தனை இருந்தது.
ஆவி சொன்ன விஷயங்கள் உண்மையா அல்லது ஆவியே உண்மையா? படலத்தின் போது நாற்காலியில் அவரே பிடித்திருந்தார், பலராம் எதுவும் செய்யவில்லை என்று நிச்சயமாக தெரியும். நாற்காலி என்னமாக அடித்தது? அதற்கு எப்படி இத்தகைய சக்தி வந்தது? வாட்ச்மேன் பாலுச்சாமி சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அதை தவிர மற்றொரு பெண்ணின் கொலையும் நடந்திருப்பது தெரிய வருகிறது. ஒருவேளை பலராம் வேண்டும் என்றே ஏமாற்று வேலை ஏதாவது பண்ணினாலும் அப்படிப்பட்ட மனிதர் அல்ல அவர். அவருக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிந்து அதற்கேற்ப நாற்காலியை தட்டுகிறார் என்று சொல்லவே முடியாது. அவருக்கு முன்கூட்டியே பல விஷயங்கள் தெரியாது. ஒரு நாள் முழுவதும் அவகாசம் எடுத்துவிட்டு மறுநாள் காலை 8 மணிக்கே மியூசியம் போய்விட்டார் சிங். காம்பவுண்டுக்குள் போனதும் நேராக குவார்டர்ஸ் பக்கம் திரும்பி கியூரேட்டர் தங்கும் பகுதிக்கு சேர்ந்தார். உள்ளே உட்கார்ந்திருந்த சந்திரகுமார் சிங்கை கண்டதும் திடுக்கிட்டார். அதை மனதில் டிக் பண்ணி கொண்டார் சிங். உங்கள் இருப்பிடத்தை பார்க்க வந்தேன் என்றார் சிங். சந்திரகுமார் ஏதோ சொல்ல முயன்றார். வார்த்தைகள் உருவாகவில்லை, எண்ணம் கூட உருவாகவில்லை. உள்ளே சிங் நுழைந்தார். மிஸ்டர் சந்திரகுமார், நான் வந்தது ஆச்சரியமா இருக்கா? ஒன்றும் கலவரப்படாதீங்க, இது என்னுடைய மாமூல் தொழில். கேஸ் முடியாத வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் விசாரிச்சுட்டே இருப்பேன் என்றார் சிங். ஆமாம் சார், உங்கள் தொழில் என்றார் சந்திரகுமார் அசட்டுத்தனமாய் குழைந்து கொண்டே. நான் உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாமா என்றார் சிங். ஓ தாராளமா என்றார் சந்திரகுமார். சிங் உள்ளே சென்று ஒவ்வொரு இடத்தையும் உற்று பார்த்தார். அவர் ஆர்வம் எல்லாம் எங்கேயாவது தரைப்பெயர்ந்திருக்கிறதா என்பதை பார்ப்பதில் இருந்தது. மறைந்து போன 4 பெண்களின் கொலையில் ஏதாவது ஒன்றில் சந்திரகுமார் ஈடுபட்டிருந்தால் அந்த உடலை அவர் எங்கே புதைத்திருக்க முடியும்? ஓர் உடல் குட்டையில் கண்டுபிடிக்கப்பட்டது, மீதி 3 உடல்கள். பொதுவாக கொலை செய்கிறவர்கள் உடலை தமது அக்கம் பக்கத்திலேயே தோண்டி புதைத்து விடுவார்கள். சிலர் தமது வீட்டுக்குள்ளேயே புதைத்து விடுவார்கள். இந்த வீட்டில் அப்படி ஏதாவது இடம் தென்படுகிறதா? இங்கே ஒரு கல், அங்கே ஒரு கல் என்று புரட்டி பார்த்தார். சில இடங்களில் தட்டியும் பார்த்தார். பிறகு பின்புறத்தில் சற்று தூரம் வரை தரையை ஆங்காங்கே கிளறி பார்த்தார். பின்னர் வீட்டுக்குள் திரும்பினார். உள்ளே வந்து சந்திரகுமாரை பார்த்தபோது அவருக்கு நிறைய வியர்த்து விட்டிருந்தது. ஏன் இப்படி வியர்வை சந்திரகுமார் என்றார் சிங். கியூரேட்டர் உடம்பு உணர்ச்சி வசமாய் ஆடுவது தெரிந்தது. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா என்றார் சிங். எதுவும் இல்லை, நீங்கள் அனாவசியமாக என் வீட்டை சோதனை போட்டு என் கௌரவத்தை பாழடிக்கிறீங்க என்று சற்று உரத்து கூறினார் அவர். நான் சோதனை போடவில்லை. 1, உங்கள் வீட்டை பார்த்தது போலவே இங்கே டைரக்டர் வீடு முதல் அட்டண்டர் வீடு வரை பார்க்க போகிறேன். 2, தெரிஞ்சுதா? நீங்கள் அனாவசியமாக ஆவியின் பேச்சை கேட்டு நான் கேட்டேனா? கேட்டேன், அது சொல்லலை. அது என்னவோ எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அனாவசியமாக கவலை கொடுக்குறீங்க. உங்களுக்கு கவலை எதுக்கு? நீங்கள் கொலை செஞ்சீங்களா? இன்ஸ்பெக்டர், என்கிட்ட நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியுமா? முழு நிலத்துக்கு இருக்கும். எனக்கு தெரிய வேண்டியது உங்கள் குணம். அது கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் உங்ககிட்ட விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. மிஸ்டர் சந்திரகுமார், வீணா வார்த்தையை செலவழிக்காதீங்க. நான் எந்த விதத்திலும் உங்கள் மீது குற்றம் சாட்ட வரல. அதுக்கு உங்களுக்கு ஏன் இந்த பதட்டம்? பதட்டம் இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் டைரக்டர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் முறை. எங்களை போன்றவர்களிடம் மிரட்டினால் நாங்கள் போலீஸ் என்றாலே பயப்படுகிறவர்கள். சந்திரகுமார் சமாளித்தார். சிங் எல்லாவற்றையும் மனதில் குறித்து கொண்டார். இந்த ஆள்கிட்ட என்னவோ இருக்குது என்று மனம் சொல்லிச்சு. ஆனால் அவர் மீது குற்றம் சாட்டுவதனால் காரணம் ஏதாவது வேணுமே. ஆவி சொல்லிச்சுன்னு சொன்னால் போதுமா? சிங் அங்கு குவாட்டத்தில் உள்ள எல்லா வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் ஒரு முறை போய் பார்த்து விட்டு வந்தார். கியூரேசன் வீட்டிற்கு போன போது அவர் சிரித்து கொண்டே எல்லா இடங்களையும் காண்பித்தார். எந்த வீட்டிலும் அவள் காண விரும்பியது தென்படவே இல்லை. 10 மணிக்கு சோதனைகளை முடித்துவிட்டு மியூசியத்தை நோக்கி போகும்போது டாக்ஸி டெர்மிஸ்ட் ராகவேலு கையில் எதையோ தூக்கி கொண்டு போய் கொண்டிருந்தார். ஜந்துக்கள், பிற உயிரினங்கள், இவற்றின் மாடல்களை உருவாக்கும் கலைஞருக்கு டாக்ஸி டெர்மிஸ்ட் என்று பெயர். அவர் அருகில் போனதும் கையில் உள்ளது ஒரு கீரிப்பிள்ளை என்று தெரிந்தது. ஓ, இதென்ன என்று கேட்டார் சிங். கீரிப்பிள்ளை இறந்துட்டுதா? ஆமாம், குளோரோஃபார்ம் கொடுத்து கொண்டுட்டோம். எதுக்கு? உள்ளே பழைய மாடல் ரொம்ப மோசமாயிட்டது, அதுக்காக புது கீரிப்பிள்ளை மாடலை வைக்க நினைச்சோம். இது இப்படியே கொண்டு போய் வச்சிடுவீங்களா? நோ, முதல்ல இதன் தோலை அப்படியே மேலிருந்து கீழாக உரிச்சு எடுத்துடுவோம். தோலில் அர்சனியல் கலவை இருமுறை தடவையே அது ஒட்டுக்கொண்டிருக்கும் ஊன் பகுதிகளை சுரண்டி எடுத்துடுவோம். அப்புறம் இந்த பிராணி போல் அதன் உடம்பு அளவுக்கு ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாடல் செஞ்சுக்குவோம். அந்த மாடலில் பின்னர் தோலை பொருத்திடுவோம். கண்களுக்கு பதிலாக செயற்கை கண்கள் பொருத்திடுவோம். பிறகு நீங்கள் பார்த்தா அசல் கீரிப்பிள்ளையை பார்ப்பது போல் இருக்கும். ஓ, இந்த வேலைகளெல்லாம் இங்கேயே செய்கிறீங்களா? ஆமாம், இங்கே அதற்கு பெரிய லேபரட்டரி இருக்கிறதே, தெரியாதா? நான் பார்க்கவில்லை என்றார் சிங். சிங்கை அழைத்து கொண்டு ராகவலு லேபரட்டரிக்கு போனார். அங்கே வெவ்வேறு பிராணிகளின் உடல்கள் கிழிக்கப்பட்டு கிடந்தன. உள்ளே ஊனும் ரசாயனமும் கலந்த நெடி. பிராணிகள் சிலவற்றின் தோல் உரிக்கப்பட்டிருந்தது.
சில எலும்புக்கூடுகளை அமிலங்களுக்குள் அமுக்கி வைத்திருந்தார்கள். சில பறவையின் உடல்கள் குடல்கள் வெட்டப்பட்டிருந்தன. ராகவலு எல்லாவற்றையும் விளக்கினார். இதையெல்லாம் இங்கே செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த பொருட்காட்சியில் உள்ள எல்லா ஸ்பெசிமன்களும் நாங்கள் செஞ்சது தான். ஒரு திமிங்கலத்தை பார்த்துருப்பீங்களே, அதன் தோலை உரிச்சு பாடம் செய்ய 2 மாதம் ஆயிட்டுது. அந்த எலும்புக்கூட்டை தனியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு சிறு எலும்பு கூட உடைய விடாமல் நாங்கள் கவனமாக வேலை செஞ்சோம். இவ்வளவுக்கும் ஒரு திமிங்கலத்தை அமிழ்த்தி வைப்பதற்கான நீளத்தில் பெரிய டேங்குகள் கூட கிடையாது. அந்த லேபரட்டரியை பார்த்துவிட்டு வெளியே வந்த பிறகுதான் பளிச்சென்று யோசனை சிங்குக்கு வந்தது. என்ன பைத்தியக்காரத்தனோ, ஒரு மியூசியத்தில் வந்துவிட்டு செத்த உடல்களை வெளியே தேடுறோமே. இங்கே தான் உடம்பில் எல்லா பகுதிகளையும் தனித்தனியாக எடுத்து பாடம் செய்வதற்கான எக்ஸ்பர்ட்டுகள் இருக்கிறார்களே. இவர்கள் மனசு வச்சா ஒரு மனுஷ உடம்பையே கூறு கூறாக்கி அதை அப்படியே மறைச்சிட முடியுமே. முடியும் தான், ஆனால் அப்படி செய்வாங்களா? பொதுவாக செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு தனிமையான இடத்துல சில நபர்கள் அடங்கிய ஒரு குழு வெகு வருஷங்களாக தங்கிட்டா அவங்களுக்குள் ஏற்படுகிற ஒருவித பிணைப்பில் எந்தவித அட்டுழியங்கள் வேண்டுமானாலும் நடக்கும் அப்படின்னா. சிங்கின் மூளை கிளை பிரிந்து பறந்தது. மறைந்த பெண்களின் உடல்களை விதமாக கூறுபடுத்தி எலும்புக்கூடுகளை எடுத்து காட்சி சாலையில் மாட்டிவிட்டால் யாருக்கு என்ன தெரிய போகிறது? அப்படி செய்வார்களா? மீண்டும் சிங்குக்கு அதே வாதம் தான் தோன்றியது. ஒரு தனிமையான இடத்தில் 4-5 படித்தவர்கள் வருடக்கணக்கில் தங்கி ஒரு ஊக்கம் தராத, சுறுசுறுப்பு தராத, எந்த விதத்திலும் டல்லாக இருக்கும் ஒரு வேலையை செய்து கொண்டு நிரந்தரமாக தங்கிவிடும் நேரத்தில் அவர்கள் ஒருவரின் மனத்தில் எழும் ஒரு வக்கரமான குற்ற நினைவு வெகு சீக்கிரம் அந்த குழுவின் வக்கரமான குற்ற நினைவாகவே மாறிவிட வாய்ப்புண்டு. அதுபோல இங்கு நடந்திருந்தால் உடனே பரபரப்பு அடைந்த சிங் அதை வெளியே காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. யோசித்துக் கொண்டே நகரத்திற்கு திரும்பி வந்துவிட்டார். இரவு முழுவதும் சிந்தித்ததில் ஒரே ஒரு வழி தோன்றியது. ஆந்த்ரோபாலஜி அறையில் இருக்கும் எலும்பு கூடுகளையும் ஒரு முறை விவரமாக பரிசோதிக்க வேண்டும். அந்த சோதனையை டைரக்டர் கியூரேட்டர்களின் கவனம் இல்லாமலேயே செய்துவிட வேண்டும். இதற்கு யாராவது கிடைப்பார்களா? ஆந்த்ரோபாலஜி படித்த எக்ஸ்பர்ட் யாராவது வேண்டும். அவர் வந்து பார்த்தாரானால் இங்கே தொங்குவது ஆதிச்சநல்லூர் எலும்புக்கூடா, பானுமதி மங்களாக்களின் எலும்புக்கூடா என்று கண்டுபிடித்து விடுவார். எலும்புகளின் தோற்றம், மண்டை ஓடுகளின் வடிவம், அவற்றின் பழமை இவைகளை கொண்டு அவை தற்காலமா முற்காலமா என்று கண்டுபிடித்துவிட முடியும். அதற்கு ஒரு அனுபவஸ்தர் தான் தேவை. பகல் முழுவதும் ஒரு எக்ஸ்பர்ட்டை தேடுவதில் நேரம் செலவழிந்தது. மாலைக்குள் அவருக்கு ஆந்த்ரோபாலஜி ப்ரொஃபஸர் ஒருவர் கிடைத்துவிட்டார். கர்நாடகத்தில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் அவர். சம்புராஜ் என்று பெயர். அவரிடம் அறிமுகமானதும் விஷயங்களை எல்லாம் சிங் சொன்னபோது அவர் திடுக்கிட்டார். இந்த மாதிரி வேலைகளில் இறங்குவதற்கே தயங்கினார். ஆனால் சிங் அதனால் ஏற்படும் நியாய அநியாயங்களை விளக்கி கூறிய பிறகு சம்புராஜ் ஒத்துக்கொண்டார். ஆந்த்ரோபாலஜி துறையில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆன சம்புராஜ் அடுத்த நாள் ஒரு டூரிஸ்ட் போல கிரேவ்லி மியூசியத்திற்குள் நுழைந்தார். சாதாரணமாக அதிகம் படிக்காதவர் போல ஒவ்வொரு அறைக்கும் சென்றார். 4வது அறை தான் ஆந்த்ரோபாலஜி அறை. உள்ளே நுழைந்ததும் அவருக்கே மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களைப் போல வேறு எந்த மியூசியத்திலும் அவர் பார்த்ததில்லை. ஆகவே அவரது விஷய ஞானம் சற்று அவர் மீது படிய அவரே ஆர்வம் எடுத்துக்கொண்டு அங்குள்ள பொருட்களை பார்க்க தொடங்கினார். ஆதிச்சநல்லூர் தலையோடுகளும் எலும்புக்கூடுகளும் கலசக்காடு எலும்புக்கூடுகளும் இருந்தன. அவற்றை பார்த்து கொண்டு வரும்போது இவை என்ன, இடையிடையே ஆதிச்சநல்லூர் என்று லேபிள் போட்டு ஒவ்வொரு மண்டையோடு இருந்தது. ஆனால் உற்று பார்த்தால் அவை அந்த பழமையான ஓடுகள் அல்ல என்று தெரிந்தது. அந்த பூர்வக குடி மண்டையோட்டுக்கும் தற்காலிக மனிதரின் மண்டையோட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள்! அந்த வித்தியாசங்களை பார்த்தவுடனே எல்லோரும் கண்டுபிடித்துவிட முடியாது. பழகினவர்களுக்கு தான் எடுத்த எடுப்பிலேயே அவை பழைய காலத்தவை அல்ல, தற்காலத்தேவை என்று தெரிந்துவிடும். அடுத்தாற் போல எலும்புக்கூடுகளை பார்த்தார். இடையிடையே வெவ்வேறு பழங்கால இனத்தவரின் பெயரை வேண்டுமென்றே கொடுத்து சில எலும்புக்கூடுகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. ஆனால் அவைகளை பார்த்தவுடனேயே தற்காலத்து எலும்புக்கூடுகள் என்று சொல்லிவிட முடியும். மொத்தம் 4 மண்டை ஓடுகளும் எலும்புக்கூடுகளும் தற்காலத்தியவை என்று சாம்புராஜ் கண்டுபிடித்தார். இதில் ஒரு எலும்புக்கூடு ஆணுடையது என்றும் மீதி யாவும் பெண்ணுடையது என்றும் கண்டுபிடித்தார். அவருக்கு ஒரே பரபரப்பு ஏற்பட்டது. அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மேலும் மியூசியத்தை சுற்றி பார்ப்பது போல பார்த்துவிட்டு வெளியே வந்தார். தொலைவில் இன்ஸ்பெக்டர் சிங் அவருக்காக ஆவலோடு காத்திருந்தார். மிஸ்டர் சிங், நீங்கள் நினைச்சது சரி என்று கைகுலுக்கினார் சம்புராஜ். என்ன சொல்கிறீர்கள் என்றார் சிங். உள்ளே 4 எலும்புக்கூடுகள் புதியவை என்று ஆரம்பித்து பார்த்தவைகளின் விவரங்களை முழுவதும் கூறினார் சம்புராஜ். சிங்கின் கண்கள் ஆர்வத்தில் விரிந்தன. தொடரும்.